நண்பர்களுக்கு வணக்கம். விவசாய உலக சேனல் எல்லாத்துக்குமே நான் உங்களை அன்புடன் வரவேற்கேன். இன்னைக்கு நாங்க எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப இந்த அசில் கிராஸ் கோழிகள் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இப்ப வந்து நீங்க ஒரு பண்ணையாளர் ஃபர்ஸ்ட் பண்ண தொடங்கினீங்க அப்படின்னா, உங்களுக்கு கோழி குஞ்சுகள் கொடுக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா இது நாட்டு கோழி அப்படின்னு சொல்லிட்டு அசில் கிராஸ் கோழிகளை கொடுத்துட்றாங்க சரிங்களா. இப்ப நீங்க அதை வாங்கி வளர்த்திட்டு ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு அதை விற்கிறப்பதான் உங்களுக்கு அது அசில் கிராஸ் கோழி அப்படின்னு தெரியுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப மார்க்கெட்ல 150, 160, 170 தான் விற்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க தீன் வாங்கி போட்டிருப்பீங்க, இல்ல அதுக்கான செலவுகள் அதிகமா பண்ணிருப்பீங்க. அப்ப அதெல்லாம் ஈடுகட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிலோ 160, 170 கண்டிப்பா பத்தவே பத்தாது. அதனால நீங்க வளர்த்துறது என்ன இனம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வளர்த்துக்கோங்க. இப்ப நீங்க அசில் கிராஸ் கோழிகள் வளர்த்துறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அப்படின்னா நீங்க அதை விற்பனை வாய்ப்பு உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா வளர்த்தலாம். இல்ல நான் நாட்டுக்கோழி வளர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அசில் கிராஸ் குஞ்சுகளை வாங்கி வளர்த்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு லாபகரமா இருக்காதுங்க. இப்ப இந்த அசில் கிராஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப இந்த கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா இந்த மாதிரி கோழிகள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அரசாங்கத்தால் தரம் உயர்த்து கொடுக்கப்பட்ட கோழிகள் சரிங்களா. இந்த கோழிகள் வந்துட்டு நம்மளுடைய அசில் பெருவிடை சேவல கொண்டு வந்துட்டு இணை சேர வைப்பாங்க. இணை சேர வச்சது அப்படின்னா இப்ப இந்த கிரிராஜா, கிராமப்பிரியா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே முட்டை வைக்க தங்கி இருக்குது. இப்ப நம்ம சேவலோட சேர்ந்து அது டெய்லியுமே முட்டை வைக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த அசில் சேவலுக்கும் இந்த கிராமப்பிரியா, வனராஜா, கிரிராஜாவோட அந்த கோழிக்கும் ரெண்டும் சேர்ந்து பிறக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அசில் கிராஸ். அதாவது அது வந்து பாதி கிரிராஜா வனராஜாவோட தன்மையும் பாதி வந்து நாட்டு கோழியோட தன்மையாவும் இருக்கும் சரிங்களா. அசில் கிராஸ் கோழியோட ரெக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மரமரம் இருக்குங்க, தொட்டு பார்த்தா நம்மளுக்கு தெரியும். நாட்டு கோழி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் சரிங்களா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அசில் கிராஸுக்கும் நம்ம நாட்டு கோழி கொடுக்குற மெயினான வித்தியாசம். இதை வந்து நீங்க எப்படி கண்டுபிடிக்கல அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு 4-5 பண்ணையை பார்க்கிடுறீங்க அப்படின்னா அப்ப வந்து உங்களுக்கு தெரியும். சோ இந்த ஒரிஜினல் நாட்டு கோழிக்கு அசில் கிராஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த அனுபவத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த ரெக்கை வச்சுமே அந்த அனுபவத்துல அந்த கோழி வளர்ப்பு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களால நல்லா தெரியும். இப்ப வந்து வியாபாரிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப வந்து நீங்க ஒரு கோழி குஞ்சுகள் வாங்கி ஒரு 4 மாசம் 5 மாசம் அசில் கிராஸ் வளர்த்துறீங்க அப்படின்னா வந்ததுமே அவங்க சொல்லிடுவாங்க இது பண்ண கோழி அப்படின்னு சொல்லிடுவாங்க. பண்ண கோழி சொல்லிட்டு உங்களுக்கு 170, 170 வாங்கிட்டு போயிருவாங்க. வாங்கிட்டு போய் அவங்க எவ்வளவு வேணும் விற்பாங்க, ஏன்னா அவங்க கறிக்கடை வச்சிருப்பாங்க. சோ அவங்க மக்கள் கிட்ட 280, 300 அந்த மாதிரி கூட விற்கலாம். சோ அதனால வந்துட்டு நீங்க வளர்த்துறவங்க ரொம்ப அவேர்னஸா வந்துட்டு எந்த கோழி வளர்த்துறோம் அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சு வளர்த்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ணி லாபகரமா இருக்குங்க. இந்த அசில் கிராஸ் கோழிகள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 500 குஞ்சு வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா ஒரே இடத்துல நீங்க வளர்த்துறீங்க. சோ ஒன்னொன்னுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா கொத்தி ரொம்பவே வால் இல்லாம இருக்கும். அதே மாதிரி ரக்கைகள் வந்து அதிகமா இருக்காதுங்க. இதுக்கு வந்து எப்படி சொல்றது, நாங்க ஏதாவது ஒன்னு போட்டுட்டே இருக்கணும். இப்ப நீங்க வளர்த்துறீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒன்று போடணும். கொஞ்ச நேரம் அது தீன் இல்லாம இருந்தா கூட ஒரு 500 இப்படி இருக்கிறப்ப ஒன்னொன்னா கொத்தி அந்த மாதிரி உயிரிழப்புகளும் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரிஜினல் நாட்டு கோழி, ஒரிஜினல் நாட்டு மாடு, ஒரிஜினல் நாட்டு ஆடு இந்த மாதிரி நம்ம அந்த ஏரியாவுக்கு எதாவது மார்க்கெட் ஆகுதோ அதை வச்சு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல அளவு பண்ணலாங்க. இப்ப வந்து நீங்க உடனே கோழி பண்ணை ஆரம்பிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா 200 குஞ்சு 300 குஞ்சு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க தேடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரிஜினல் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். அப்ப வந்து அசில் கிராஸ் குஞ்சுகள் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க வளர்த்தி மார்க்கெட் இல்லாம இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழில் விட்டு நீங்க நிறைய போக வேண்டியதா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா பண்ணிருப்பீங்க. அதனால நீங்க ஒரிஜினல் நாட்டு கோழிகளை ஒரு 15-20 கோழி வாங்கிய படிப்படியா வளர்த்த ஆரம்பிங்க. சோ அந்த கோழிகள் பெருசாகி அதுல இருந்து ஒரு வருஷம் அப்படின்னு வர்றப்போ மாசம் 20,000-30,000 அப்படிங்கிற வருமானத்தை உங்களால கட்டாயம் எட்ட முடியும். அதனால நான் திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா நீங்க எந்த இனங்கள் வளர்த்துறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை வளர்த்துங்க நண்பர்களே. மேலும் எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அதையும் தாண்டி ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்கள்.